ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 139 சென்டிமீட்டர் உள்ள டிவி. இந்த டிவி பிராண்ட் வந்து மோட்டோரோலா. இதை நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து தான் வாங்கினேன். சரி வாங்க, இப்போ அன்பாக்சிங் பார்க்கலாம். டெலிவரி ஆனதுக்கப்புறம் அவங்க ரெப்ரசன்டேட்டிவ்ஸே கால் பண்ணி எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டுன்னு சொல்லி அவங்களே டிவியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி என்ன டவுட்ஸாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட நம்ம பர்சனலாக கால் பண்ணி கூட கேட்டுக்கலாம். ஸோ எங்களுக்கும் அப்படி தான் பண்ணாங்க. வந்து வைஃபை வச்சிடணும், ஸோ எங்களுக்கு அது கனெக்ட் பண்ண தெரியலன்னு சொல்லி அவங்களே வந்து டிவியோட கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டு என்னென்ன ப்ரொசீஜர் எப்படி எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நான் வந்து டிவி உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் எப்படி வந்து ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த டிவி. இந்த டிவி வந்து இப்போ ரீசண்டாக 5G அப்லோட் ஆச்சு. இதுக்கு முன்னாடி 4G இருந்துச்சு. இப்போ வந்து 5G வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அதை தான் நாங்கள் வந்து வாங்கினோம். பர்சனலாக ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா, இதோட பிக்சர் குவாலிட்டி HD மாதிரியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ஹோம் பேஜுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ இந்த ஹோம் பேஜில் போய் நம்ம வந்து இப்போது வந்து ப்ளே ஸ்டோரை வந்து கிளிக் பண்ண போகிறோம். ஸோ ப்ளே ஸ்டோரை கிளிக் பண்ணிட்டோம். கிளிக் பண்ண உடனே வந்து உங்களுக்கு சைன்இன் அப்படின்னு சொல்லி காட்டும். ஃபோனில் எப்படியோ அதே மாதிரி தான் நம்ம சைன்இன் பண்ணிவிட்டு அதோ பட்டன் சைன்இன் பட்டன் அமுத்திட்டு அமுத்தின உடனே ஃபோன் ஆர் கம்ப்யூட்டர் கேட்கும். நான் ஃபோன் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபோனில் வந்து கூகுளில் போய் இந்த வெப்சைட்டை நீங்கள் வந்து டைப் பண்ணிங்கன்னா இப்படி வந்து காட்டும். ஸோ கோடியும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஆப்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அமேசான் இருக்குது, ப்ரைம் இருக்குது, அதே மாதிரி நிறையா வந்து மியூசிக் ஆப்ஸும் இருக்குது. ஸோ நான் இப்போ அமேசானை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அமேசானை வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ நான் இப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஃபோனில் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டிவிலையும் பண்ணுவீங்க. ஸோ ஆயிட்ருக்கு. ஸோ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் ஆனோடனே அதை கிளிக் பண்ணிக்கோங்க, சைன்இன் கிளிக் பண்ணிக்கோங்க. திருப்பியும் சைன்இன் கேட்கும். ஸோ திருப்பியும் நீங்கள் வந்து சைன்இன் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதே அக்கௌண்ட்டாக வேறு அக்கௌண்ட்டாக கேட்கும். நான் அதே அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 2 ways காட்டும். QR கோடை கிளிக் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா வெப்சைட்டில் போய் கிளிக் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி பண்ணோம் அப்படின்னா, அந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் வந்து அப்ரூவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்ட உடனே வந்து உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் கேட்கும். அங்கே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருந்தாங்களோ அதே பாஸ்வேர்டை தான் நம்ம இங்கே வந்து போடணும். ஸோ நான் அதே பாஸ்வேர்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ நான் போட்டு முடிச்சாச்சு, சக்ஸஸ்ன்னு மெசேஜும் வந்துருச்சு. ஸோ இங்கே ஓப்பனும் ஆயிடுச்சு.
எப்படி வந்து அமேசான் ப்ரைமை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்களோ அதே மாதிரி தான் வந்து ஹாட் ஸ்டாரும் டவுன்லோட் பண்ணிட்டதுக்கப்புறம் லாகின் டு கண்டினியூ ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபோன் இமெயில், நான் ஃபோன் செலக்ட் பண்ணேன். ஃபோனில் வந்து கூகுளில் வந்து டிவி ஹாட் ஸ்டார் டாட் காம் அங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை டைப் பண்ணி லாகின் பண்ணி அதோடய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டிவியில் வந்து ஆன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஹாட் ஸ்டார் அக்கௌண்ட் உங்கள் ஃபோனில் இல்லை, ஏற்கனவே லாகின் பண்ணல அப்படின்னா ஏற்கனவே லாகின் பண்ணிக்கோங்க, ஏன்னா அதுதான் ஈஸியஸ்ட் வே. அதுக்கப்புறம் லாகின் பண்ணுறது லாங் ப்ராசஸ். இப்போ வந்து நம்ம வந்து டிவியோட ரிமோட்டை இப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டிவியோட ரிமோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த கலரும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்லை எல்லோ கலர் பட்டன் இருக்குல்ல அது வாய்ஸ் ரெகக்னைசர், எங்கே இருந்தாலும் நீங்கள் டிவி ஆன் சொன்னால் ஆன் ஆகிடும். அதே மாதிரி தனித்தனியாக யூடியூப் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக இருக்குது. ஃபயர் ஸ்டிக்கில் இருக்கிறவங்க தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வைஃபை வச்சுருக்கவங்களும் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஆக்சுவலி மேனுவல். இந்த மேனுவலில் வந்து இந்த டிவி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அந்த ரிமோட்டில் ஒரு ஒரு பட்டனுக்கும் ஒரு ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து இந்த மேனுவலில் வந்து சொல்லியிருக்காங்க. எப்படி நீங்கள் ஃபோனில் ஆக்சஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் டிவிலையும். அது ஃபோனில் நீங்கள் வந்து பண்ணும்போது ஹேண்ட் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை வந்து நீங்கள் ரிமோட் யூஸ் பண்ணுவீங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா கேம் பேட். இந்த கேம் பேட் எப்படி அப்படின்னா நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் எந்த கேம்ஸ் வேணாலும் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த கேம் பேட் மூலமாக நீங்கள் வந்து விளையாடலாம். அதோட மேனுவல் தான் இது. ஸோ இதுக்கு வந்து தனி சார்ஜரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோனில் எப்படி சார்ஜ் போடுறீங்களோ டேட்டா கேபிளோட, அதே மாதிரி இதையும் நீங்கள் வந்து போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.